சித்தர்கள் திருவடி நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். பிரம்மஸ்ரீ வஜ்ரம் ஜெயபிரகாஷின் மோட்ச சூத்திரம் அத்தியாயம் 6 பகுதி 3. இப்பொழுது நாம் ஒரு வளர்ப்பு பிராணியை அழைத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்தில் ஒருவர் செல்கிறார் என்று பார்ப்போம். அந்த பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது அந்த வெயிலின் உக்கிரம், அதில் தோன்றக்கூடிய தூரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் நீர் இருக்கின்றன, அதுவாக எண்ணி அங்கு நீர் இருக்கின்றன என்று நாம் அங்கு சென்று போய் பார்க்கும்போது அங்கு நீர் இல்லை. அது என்ன என்று பார்த்தோமானால் அது நாம் கண்டது காணல். ஆனால் நமக்கு அது நீர் என்று அபிமானித்து அங்கு சென்றோம், ஆனால் அது இல்லை. ஆனால் அங்கு பார்க்கும்போதே அது நீர் இல்லை என்பது அந்த நாம் வளர்த்து வந்த கூட வந்த அந்த பிராணிக்கு தெரியும். அது மட்டுமல்ல, வேற எங்கேயாவதும் அந்த உண்மையான ஒரு நீர் இருக்கிறது என்றாலும் அந்த பிராணிக்கு தெரியும். அதுக்கு தாகம் என்று ஒன்று வரும்போது அந்த நீர் உள்ள இடத்தை தேடி தானே செய்யும். இதுபோலத்தான் இன்று மலை பகுதியில் பார்த்தோமானால் பல மிருகங்கள் அனைத்துமே எங்கோ சுற்றி கொண்டிருந்தாலும் இந்த கோடை காலத்தில் நீர் நிலத்தன்மை, அது நீர் இருப்பு தன்மை சில இடங்களில் மிக குறைந்திருக்கும். அந்த நீர்த்தலங்கள் எங்கெங்கு இருக்கின்றனோ அது எங்கோ இருக்கக்கூடிய ஒரு விலங்குகள் கூட ஒரு முழு இரவு கூட அங்கிருந்து நடந்து வந்து அந்த இடத்தை சரியாக அடைந்து அங்கு நீர் குடித்து விட்டு செல்லும். அவ்வாறாக பார்க்கும்போது அந்த நாம் கண்ணால் பார்த்தும் கூட அந்த நீரை நாம் அந்த காணல் நீரை உண்மையான நீர் என்று நம்பிவிட்டோம், ஏமாந்து விட்டோம். ஆனால் கண்ணாலே பார்க்காமலேயே அங்கு நீர் உள்ளது என்பது அந்த உயிரினங்களுக்கு அது தெரியும். ஆனால் நாம் ஞானபிதா அவர்கள் சொன்னது போன்று அந்த புறத்தில் விண்ணித்துக் கொண்டிருக்கின்றவர்களைத்தான் மிருகங்கள் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் அந்த மனனம் செய்யக்கூடிய அனைவருக்கும் மனிதர்களுக்கும் என்று அபிமானித்து அவர்களுக்கும் அந்த விசேஷ புத்தி உண்டு என்பது இங்கு நாம் பார்க்க முடிகின்றன. அவராக பார்த்த மகான்கள் ஞானிகள் தான் பஞ்சாங்கங்களும் அந்த சாஸ்திரங்களையும் நமக்கு படித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது பிற உயிர்கள் தன்னுடைய விசேஷ புத்தியால் எந்த ஒன்றையும் அறிந்து கொள்கின்றன. அதே போல அந்த எந்த ஒரு மிருகங்களுக்கும் ஏதேனும் அடிபட்டு ஏதோ ஒரு வலியோ தொந்தரவோ நோய் என்று வந்தாலும் கூட அது தன்னைத்தானே சரியாகிக் கொள்ளும் என்று அது இயல்பாக இருந்து விடுகின்றன. ஆனால் மனிதன் அவ்வாறாக இல்லாமல் அதற்கு புறத்தில் பார்ப்பது கேட்பது அறிகிறது என்கின்ற ஒரு நிலை கோட்பாட்டில் அதற்கான ஒரு மருத்துவத்தை செய்ய வேண்டும் என்று வருகிறார். அதுவும் ஒரு பின்னப்பட்ட ஒரு அறிவுதான். தன்னுள் அது இயல்பாக நடக்கும் என்கின்றதை அவன் அங்கு நம்பவில்லை என்பதுதானே ஆகின்றன. ஆனால் அந்த ஏககதியாக மனம் செய்து ஏககதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விசேஷ புத்தி மிக பிரமாண்டமாக இருக்கும். ஏனென்றால் தன்னுள்ளே அடங்கப்பட்டது தானே அந்த அஷ்டமசித்து. சித்தர்களிடம் மட்டும்தான் என்பதல்ல, அந்த நிலையை கொண்டுள்ள ஒரு மனிதர்களுக்கும் அதை நாம் உணர முடியும், அந்த அஷ்டமசித்துக்களை உணர முடியும். அவ்வாறாக பார்க்கும்போது இப்பொழுது ஒரு இடத்தில் மாட்டிக்கொண்டோம், உணவு இல்லை நீர் இல்லை என்பதால் கூட எந்த கவலையும் இல்லை. அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய சூழலை இது எவ்வளோ காலங்கள் நீடிக்கும், எவ்வாறாக இருக்கும், நாளைய ஒரு நாள் உணவு கிடைக்குமா என்கின்ற ஒரு பயம் என்று மக்களிடம் ஒரு பீதியாக அமைந்துள்ளன. ஆக மக்களிடம் இருக்கக்கூடிய இரண்டு விதமான பயம் எது என்று பார்த்தோமானால், எல்லா சௌகரியங்களும் எல்லா வசதிகளும் இருக்கும்போது தான் அவர்கள் பின்னப்பட்ட அறிவில் புற அறிவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிலைமை மிக மோசமாக கடுமையாக இருக்கும்போது தன்னுள்ளே அடங்கும் போது கூட இரண்டு விதமான பயத்தில் மட்டுமே இன்று அவன் பதுங்கி இருக்கின்றான். என்ன என்று பார்த்தோமானால், ஒன்று உணவு, அடுத்து மரணம். நாளை உணவு கிடைக்காமல் போய்விடுமோ என்கின்ற ஒரு பீதி மனிதனும் இருக்கின்றன. அதனால்தான் இன்று அந்த உணவிற்கு விலை என்பதை பேசாமல் கிடைத்தால் போதும் என்று கிடைத்ததை சாப்பிடுவோம் என்று எல்லா வசதிகளும் இருக்கும்போது இவ்வாறு தான் சாப்பிடுவேன் என்று இருந்த மனிதர்கள் இன்று கிடைத்ததை சாப்பிட்டால் போதும், கிடைத்தால் போதும் என்கின்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். அடுத்து மரணம். இந்த இரண்டை மட்டும் எண்ணி பாருங்கள். இந்த மரணம் செய்யக்கூடிய ஒருவர், அவர்களுக்கு பசி என்பது அவசியம் அல்ல, நீர் என்பதும் அவசியம் அல்ல. இந்த உணவும் நீரும் இல்லாமலும் அவர்களால் வாழ முடியும். இதை பல இடங்களில் நாம் கண்கூட பார்த்திருக்கின்றோம். ஏதோ ஒரு ஆராய்ச்சியில் இருப்பவர்களோ அல்லது மாணவர்களோ இன்னும் மற்ற விஞ்ஞானிகளோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சிந்தனையில் ஆழ்ந்து இருக்கும்போது அவர்களுக்கு அந்த நேரத்திற்கு உண்டான உணவோ நீரோ அவர்கள் அதை கவனிக்கவில்லை, எதிர்பார்க்கவும் இல்லை. அந்த உணவு நீர் இல்லாமலும் அந்த ஆராய்ச்சியில் ஆழ்ந்து அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை நாம் அங்கு பார்க்கின்றோம். அதுபோலத்தான் அது எவ்வாறாக நடக்கின்றன என்று பார்த்தோமானால், அந்த சிந்தனை, அந்த அறிவு, அந்த அறிவுடைய அடக்கம் என்ன என்று பார்த்தோமானால், அந்த அறிவுதான் வாயு, அதுதான் ஜீவன் என்று நாம் ஏற்கனவே பல பதிவுகளில் பார்த்தோம். அவ்வாறாக பார்க்கும்போது அந்த ஜீவன் தன்னுள்ளே ஏககதியாக அடங்கி இருக்கும்போது புறத்தில் தானே இந்த உணவு நீர் என்பதெல்லாம், அது புறத்திற்கு சென்றால் தானே, அகத்திற்குள்ளே இருந்தால் அது நமக்கு தேவையே இல்லை என்கின்ற ஒரு நிலையையும் பார்க்க முடிகின்றன. உணவினால் தான் நாம் வாழ்கின்றோம் என்பது கூட தவறுதான். உள்ளே நாம் மனனம் செய்யும் போது ஏககதியாக அந்த பிரம்மரண்டத்தை தட்டி திறந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தேவையான உணவாக நமக்கு அங்கிருந்து அமிர்தம் சொட்டி கொண்டுதான் இருக்கும். இவ்வாறாக பார்க்கும்போது ஒரு மனிதன் தன்னை மனிதனாக உயர்த்தி கொள்வது என்பது மனனம் செய்வது தான் என்பதை இங்கு அழுத்தம் திருத்தமாக ஞானபிதாவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனனம் செய்பவனே மனிதன் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார்கள். இவ்வாறாக தன்னுள்ளே நின்று மனனம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த உயர்குலம் தாழ்குலம் என்று ஏதேனும் இருக்கிறதா என்றால் இல்லை. இங்கு வர்ணாசிரமம் என்கின்ற ஒரு கோட்பாடு இல்லை. எந்த ஒரு மனிதனும் தன்னுள் உணர்ந்த மனனம் செய்கின்றனோ அவர்களுக்கு எந்த நிலையில் இருக்கிறார்கள், உயர்ந்த குலம் தாழ்ந்த குலம் என்பதல்ல, எவராலும் செய்ய முடியும். அவ்வாறாக செய்பவன் தான் மனிதன். அவ்வாறாக இன்று புராணத்தில் பார்த்தோமானால் நந்தனார் மற்றும் திருவள்ளுவர் போன்று இன்னும் பெரிய பெரிய மகான்கள், சித்த புருஷர்கள், இவர்கள் அபிமானித்து வரக்கூடிய ஒரு தாழ்குலம் என்று சொல்லக்கூடிய நிலையில் இருந்தாலும் அவர்கள் அந்த ஒரு உயர் பதவியை, உயர் நிலையை, அவர்கள் தன்னுடைய இயல்பை, சொரூபத்தை இன்று நாம் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம் என்றால் அதற்கு அந்த புறநிலை இருப்பவன் தான் தாழ்குலம், அவன்தான் பின்னப்பட்டவன், அவன்தான் பாவம் செய்தவன், பாவி என்று சொல்லலாம். ஆக உள்ளே மன்னம் செய்து வரக்கூடியவர்கள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த வர்ணாசிரம தர்மங்கள் தேவையில்லை, எந்த நிலையும் தேவையில்லை. வெளியில் இருந்தால் பாவம், உள்ளே வந்தால் புண்ணியம். இது ஒன்று தான் ஞானபிதாவர்கள் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறார்கள். இதுதான் அடுத்து பார்த்தோம்னால் மனிதன்தான் இந்த கேடான நிலையை உருவாக்கி கொள்கின்றான். மனிதன், அதாவது இப்பொழுது பிரளயம் வருகிறது அல்லது பருவ காலங்கள் வருகின்றன. சரி, பருவ காலங்கள் என்பது நமக்கு தேவைகளை மாற்றி மாற்றி தருகின்றன. இந்த பிரளயம் என்பது இந்த உயிர் அழிவு அல்லவா, பெரும் கூட்டம் கூட்டமான ஒரு உயிர்களுடைய அழிவுகள் உண்டாகின்றது அல்லவா, இதுதானே பிரளயம் என்று சொல்கின்றோம். இந்த பிரளயத்திற்கு எது காரணம், யார் காரணம்? இது இயற்கையை படைத்ததா இல்லை இறைவன் படைத்தானா என்றால் இல்லை. அதாவது எந்த ஒன்றையுமே இயற்கை புதிதாக படைப்பது இல்லை. இங்கு ஒரு பெட்டகமாக கொடுத்து ஒரு சட்ட திட்டங்களை உருவாக்கி அமைத்துள்ளன. இது தானியங்கி அமைப்பாக எல்லாவற்றையும் தனக்குத்தானே உருவாக்கி கொண்டு இயல்பாக அது சுழன்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறாக பார்க்கும்போது அந்த நல்லது என்பதும் இப்பொழுது கலியாலம் வரும், இப்படித்தான் இருக்கும் என்பது என்றால் அது வர வேண்டும் அல்லது வந்துதான் ஆக வேண்டும் என்று இயற்கை சட்டம் என்று ஒன்று இல்லை. அதை இல்லாமலும் செய்ய முடியும். ஆனால் மனிதர்கள் இவ்வளவு நாசக்கேடாக போனால் ஒரு நாள் அது கலியாலம் வரும் என்று அவ்வாறாகத்தான் சித்தர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் கலியாலம் வரும் என்பது அல்ல. அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒருவரை ஒரு பயத்துக் கொள்ளாமல் மனித நேயத்துடன் தன்னைத்தானே உணர்ந்து தன்னுள்ளே அந்த ஏககதியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டமானால் நமக்கு எதற்கு கல்யாணம்? இன்றைய சூழ்நிலை, இன்று ஒரு பெருத்த ஒரு நாசக்கேடான ஒரு காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த கேடான எண்ணங்கள் தான் இன்று இந்த உலகை அமைக்கின்றன. இது வேறு எந்த பிராணிகளாவது இவ்வாறு செய்கின்றன? இல்லை. எந்த உயிரினங்களினாலும் இந்த உலக அமைப்பு, இந்த பிரளயம் என்பது இல்லவே இல்லை. இந்த பிரளயம் வரப்படுவதற்கு கூட மனிதர்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறார்கள். இவருடைய கேடான எண்ணங்கள் தான். ஆக புறத்தில் சென்றாலே அது கேடான எண்ணங்கள் தான் உண்டாகும். அந்த கேடான எண்ணங்களில் தான் இத்தனையும் உண்டாகின்றன. ஒவ்வொருவரும் ஒரு உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமானால், அன்றென்று ஒரு பரபரப்பான செய்திகளை பார்ப்பதில் எவ்வளவு மனம் ஆர்வமாக இருக்கின்றன. ஒரு திரைப்படத்தில் ஏதோ ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு ஏதோ ஒன்று வருகின்றன. மிக பிரமாண்டமான ஒரு உருவத்தில் ஒரு பூதம் போன்று வருகின்றன. இந்த உலகத்தை அழிக்கப் போகின்றன. இப்பொழுது பாருங்கள், இந்த உலகத்தை அழிக்கப் போகின்றன என்று இதுவாக காட்டுவதாக பல திரைப்படங்களை நாம் பார்த்துக்கின்றோம். அத்தனை திரைப்படங்களிலும் மிகவும் ஆர்வமாக எத்தனை கோடி மக்கள் அதை சந்தோஷமாக, சந்தோஷம் என்றால் ஆர்வம், ஈர்ப்பு, அதை போய் பார்த்தார்கள். யோசித்து பாருங்கள், எங்கோ சில திரைப்படத்தில் ஒரு பெண்ணிற்கு ஒரு மானக்கேடு உண்டாகிறது என்றால் அதற்கு அதை ஆர்வத்துடன் உடனே, அது செய்தித்தாள் வந்தாலும் சரி, அது வலைத்தளங்களில் வந்தாலும் சரி, சில காலங்களுக்கு முன்னாடி பார்த்தீர்களானால் இவ்வாறான செய்திகள், எங்கோ ஒரு பையன் எத்தனையோ பெண்களிடம் உல்லாசமாக இருந்தானாம் என்று சொன்ன உடனே அது வைரலாக பரவும். ஏனென்றால் அது ஆர்வம், தனக்குள்ளே ஒரு ஆர்வம், ஒரு ஈர்ப்பு. ஓ, அது எவ்வாறாக இருக்கும்? திரைப்படத்தில் பார்க்கின்றோம், அதையும் அந்த ஆர்வத்தோடு தானே பார்க்கின்றோம். எங்கேயும் ஆடல, இது தவறான விஷயமாச்சே இறைவா, இவ்வாறெல்லாம் நடக்கக்கூடாது, இந்த உலகத்தை அழிக்கப் போகிறார்களாமே, இந்த மாதிரியான ஒன்று வரப்போகிறதாமே என்று பல வருடங்கள் பல துறைகளில் விஷயங்களாக நமக்கு செய்திகளாக வந்தன. அந்த அனைத்தையும் ஆர்வத்துடன் பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது அது என்னவென்றால், ஏன் பகிர்ந்து கொள்கிறார்கள் என்றால் பயத்தினால் இல்லை. வரப்போகிதான் என்பது ஒரு ஆர்வம் தான். ஏனென்றால் அது உண்மையாகவே அது அவ்வாறாக இருக்கக்கூடாது, அது அது மிக கொடியது என்ற ஒரு கருணை மனப்பான்மை இருந்திருந்தால் அந்த மாதிரியான செய்திகளை யாராவது பகிர்வார்களா? இறைவா, இதை அப்படியே டெலீட் செய்துவிட்டு இறைவனிடம் நாம் வேண்டிக் கொண்டு இனி நாம் நல்லதை மட்டும் நடப்பதற்கு உண்டான ஒரு எண்ணங்களை கொண்டு வருவோம் என்று அந்த மாதிரியான எண்ணங்களை யாராவது செய்தார்களா? எங்கோ ஒரு பெண்ணிற்கு மானபங்கம் என்றால் அதை உடனே அதை பலர் பகிர்ந்து கொண்டு அதை ஆர்வமாக பார்க்கிறார்கள். தன்னுடைய உடைமைகளில் யாரோ ஒருவர், தன்னுடைய வேண்டப்பட்டவர்கள் ஒரு பெண்ணிற்கு ஏதாவது ஒன்று ஆகிவிட்டது என்றால் உடனே பதறி போய் பயந்து போய் அவ்வாறுலாம் இருக்காது, இறைவா காப்பாற்று, அவ்வாறுலாம் இருக்கக்கூடாது என்று எப்படி பதறுகிறார்கள். யோசித்து பாருங்கள். அந்த பதற்றம் ஒவ்வொரு கணமும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளையும் அந்த செய்திகளையும் பரிமாறும் போது நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? இறைவா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அனைவரும் வேண்டுவோம், உலகத்திற்கு அந்த கேடுலாம் வரக்கூடாது என்று எப்பொழுதாவது யாராவது வேண்டி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் ஆர்வமாக எல்லாரும் பகிர்ந்து கொள்வார்கள். வரப்போகுதாமே, ஓ இப்படி வரப்போகுதாமே, சந்தோஷமான ஒரு உல்லாசத்துக்கு போனது போன்ற எங்கோ ஒரு திரைப்படத்தில் பார்ப்பது போன்று. ஆனால் இன்று நேரடியாக வந்தவுடனே பதுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த நிலை? இதைத்தான் எண்ணங்கள் தான் உலகை அமைக்கின்றன, உருவமைக்கின்றன என்கின்ற ஒரு நிலையில் இதையெல்லாம் நாம் திருத்திக் கொள்வதற்குத்தான் இந்த ஒரு சூழ்நிலைகளை இறைவன் நாம் கொடுத்திருக்கிறான் என்று உணர வேண்டும். ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் அன்றென்று அங்கேயே இறைவா, இவ்வாறு நடக்கக்கூடாது, அந்த தவறுகள்லாம் நடக்கக்கூடாது, உலகம் சுபிச்சமாக இருக்கட்டும், எல்லா மக்களும் நன்றாக இருக்கட்டும் என்று ஒரே ஒரு நிமிடம் அல்லது ஒரு செகண்ட், ஒரு நிமிட துளிகள் அதுவும் யாராவது எண்ணி இருப்பார்களா? இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அந்த யோகமும் ஞானமும் படைத்தவர்கள் தான் இதை காணும் போதெல்லாம் பதறுவார்கள், வேண்டாம், அவ்வாறெல்லாம் வேண்டாம் என்று. ஆனால் அவர்கள் அளவில் மிக குறைவாகத்தானே இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் பரபரப்பான விஷயங்களையும் மானக்கேடான ஒரு விஷயங்களை மட்டும் மிகவும் ஆர்வமாக நடந்துவிட்டதாம் என்று, அது பதற்றம் அல்ல, ஆர்வம். அந்த ஆர்வம் தான், அதே அந்த ஆர்வம் தன் வீட்டில், தன் குடும்பத்தில், அல்லது இந்த கொரோனா வைரஸில் இறந்த ஒரு குடும்பத்தில் இருந்த ஒருத்தருக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பார்க்கும்போது, அங்க அந்த நாட்டில் இத்தனை பேர் போயிட்டார்களோ, இந்த நாட்டில் இவரு போயிட்டார்களாமே, இன்னும் இவ்வளோ பேர் போயிடுவாங்க போடுறதுன்ட்டு மிகவும் சாதாரணமாக ஏதோ ஒரு சிற்றுண்டி உண்ணுவது போன்ற தானே இது அபிமானித்து பேசுகிறார்கள். அவரவர்கள் வீட்டில் நடக்கும்போது எவ்வளவு பதற்றம் இருக்கும். இறைவா, ஏன் இந்த கொடுமை, ஏன் நீங்கள் இவ்வாறாக சோதித்தாய் என்று எப்படி இறைஞ்சுகிறார்கள். மனிதர்களே, நாம் இந்த நேரத்தில் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணங்கள் தான் ஒரு உலகை உருவமைக்கின்றன. அவ்வாறாக பார்க்கும்போது எங்கோ நடந்தாலும் பாரதி என்ன சொன்னார், எங்கோ யாரோருக்கு உணவில்லை என்றால் இந்த ஜனத்தினை அழுத்து விடுவோம். எங்கோ எத்தியோப்பியா எங்கோ இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையா, அதற்கு ஆத்திரம் பொங்கி விட்டன. அதுதான் ஞானம், அதுதான் யோகம், அதுதான் உண்மை. அந்த உணர்வு இருக்க வேண்டும். அதுதான் உணர்வு. இன்று அது எவ்வாறாக இருக்கின்றன, ஒருவர் பழித்துக் கொள்வதில் மட்டும்தான் அவன் அப்படித்தானே செய்தான், அவனுக்கு அப்படித்தான் நடக்கும். இது உயிரின் விளையாட்டு அல்ல. இது ஆக எண்ணங்கள் தான் ஒரு உலகை உருவமைக்கின்றன. புதிதாக எந்த ஒன்றும் இயற்கை அமைப்பு இங்கு பிரளயமாகவோ இல்லது நாளைக்கு சுபிட்சமாகவோ எதுவும் அது தரவில்லை. இன்று அடிபட்டு நொந்திருக்கக்கூடிய இந்த கோடிக்கணக்கான மக்கள் நாளை ஒரு நாள் விழிவு வருமா விழிவு வருமா என்று இயங்குகிறார்கள் அல்லவா. இதற்காக திருப்பி ஒரு சுபிட்சம் வரும், அவ்வளவுதான். ஆனால் நாம் இங்கு சிந்தனை செய்வதற்கு, ஆய்வு செய்வதற்கு, தற்சோதனை செய்வதற்கு உண்டான இந்த காலத்தை நாம் அதை சரிவர பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் மனிதன். இவ்வாறாக இருந்தால்தான் மனிதனுக்கு சிறப்பு, அதாவது விசேஷ புத்தி என்று சொல்வது. அவ்வாறு இல்லை என்றால் அவன் ஒரு மிருகம்தான் என்பதை ஞானப்பிதா இங்கு எவ்வளவு அருமையாக தெளிவான ஒரு கருத்துக்களை நமக்கு விளக்கி இருக்கிறார். மீண்டும் தொடர்வோம் நேயர்களை, அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி. வாழ்வளமுடன் வாழ்வளமுடன் வாழ்வளமுடன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.